போடுறீங்க. இதே 100 பேர் சேர்ந்தா ஆளுக்கு 1 ரூபா போடலாம். செலவினங்கள் கம்மி, அதுக்கடுத்து அங்கே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையை நம்ம செய்யலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒற்றுமையை பயன்படுத்தணும், யூனிட்டியாக இருக்கணும். யூனிட்டியாக இருந்து எதை சாதிக்கணுமோ அதை நோக்கி பயணிக்கணும். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அடுத்தவனை நம்ம குறை சொல்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. நான் சரியாக இருக்கிறேன்னா அவ்வளோதான், அது மட்டும் நமக்கு போதும். மற்றபடி வேறு எந்த ஒரு சிந்தனையும் நமக்கு தேவை. பல்வேறு முயற்சிகளை எடுத்து தான் இந்த செயலை நாம் முன்னெடுத்துட்டு வரோம். இதே கூட என்னை நிறைய பேர் எள்ளி நகையாடுறாங்க, அதை பற்றி நான் கவலையே படுறேன். உனக்கு தெரிஞ்சது அதுதான், என்ன மாவட்டம் தோறும் பயணம் பண்ணி என்ன எத்தனை பேர் கூட்டுவான், வரவன் தான் வரப்போகிறான், நிச்சயமாக அது வரவன் தான் வருவாங்க. இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து 10 பேர் வந்தாங்களா, அடுத்த கூட்டத்துக்கு வந்து குறைஞ்சது ஒரு 50 பேராக வருது. இந்த 50 பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளராக மாறணுன்றான். இப்போ நம்ம குடும்பத்திலே 5 பேர் இருப்போம், 5 பேரும் கூட்டு வருவோம், ஒன்றும் தப்பில்லை சார். ஏமாற்றி வர என் குடும்பத்தெலாம் ஏமாற்றி தான் கூட்டு வந்தேன். எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, என் பையன், வாங்க சென்னைக்கு போகலாம், உங்களுக்கு அதை காட்டுற இதை காட்டுற, உங்களுக்கு நிறைய வாங்கித்தரேன்னு சொல்லி தான் அவங்க அத்தனை பேரும் நான் கூப்பிட்டேன். ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. போராட்டக்காலத்தில் வந்து விட்டேன், அவங்க என்ன ஏதுனே கண்டுக்கலை. ஏன்னா அந்த இடத்துல நாம் இருக்கிறோம், ஓடணும் ஒடையாடணும் ஏதாவது ஒன்றுனா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பர்மிஷன். நிச்சயமாக பர்மிஷன் வாங்கி தான் போராட்டத்தை கையில் எடுக்கும். இப்போ மேடம் சொன்னாங்கல்ல, போயிட்டு நான் அங்கே மாட்டிட்டேன், வேன்லேருந்தே இறங்க முடியல, அந்த மாதிரி முயற்சி ஒருபோதும் நாங்கள் எடுக்க மாட்டோம். நான் ஒருத்தன் கிடையாது, நம்மோட பயணிக்க நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருமா, 10 பேருடைய ஆலோசனை கேட்டு அதன் அடிப்படையில் ஒரு பொது முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணோம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், பல்வேறு முயற்சிகள் எடுக்கும். முறையான அழைப்பு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நம்ம கொடுக்கும், மீடியா சப்போர்ட்டு எல்லா மீடியாவும் கூப்பிடுவோம். பார்த்துருப்பீங்க, இது வரைக்கும் நிறைய போராட்டங்கள் நடத்திருக்காங்க. அவங்க போராட்டம் நடத்தவங்களை யாரையும் நம்ம வந்து ஒருபோதும் குறை சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் சில விஷயங்கள்லாம், சார் இந்த சங்கம் அதை போடுறாங்க, இந்த சங்கம் இது போடுறாங்க, சார் நம்மளுடைய சங்கம் ஒன்றே ஒன்று தான், போராட்ட குழு. நான் வந்து போராட்ட குழுன்ற ஒரு நோக்கம் தான், எனக்கு சங்கம் வேணாம், சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமான, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால நமக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழியோ, சாப்பாட்டுக்கு வழின்றதை விட இவர் சொன்னபடி அந்த ஒரு கௌரவம், யார் சொன்னா இந்த வார்த்தை ஈடுபடும், ஒரு அரசு பதவியில் இருக்கிறவன் சொன்னா அந்த ஒரு மரியாதை. நான் எவ்வளோ டேலண்ட்டு, எவ்வளோ என்னை விட ஒருத்தன் வந்து ஒரு